தத்பருசாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லோருமே எளிதாக செய்யக்கூடிய ஒரு தானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வங்கிகளில் அதாவது பேங்க்கில் வந்து முதியோர்கள் வந்து ஏதாவது உதவித்தொகை வாங்குறதுக்காகவோ அல்லது அவங்களுடைய பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணணும் இல்லையா, அந்த 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 விண்ணப்ப படிவங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதாவது எழுத படிக்க தெரியாமல் இருந்ததுனாலோ அல்லது எழுத படிக்க தெரிந்தால் கூட அவர்களுடைய கண் பார்வை இல்லாமல் இயலாமையாக இருந்தாங்கன்னு வைங்களேன், வயது முயந்தவர்களுக்கு கண் பார்வை மங்களாக இருந்ததுன்னு வைங்களேன், அவர்களுக்கு அவங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுப்பதற்கு சின்ன சின்ன அந்த படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த சின்ன உதவி கூட பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தனுசு ராசியை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய வங்கி கணக்கில் பணம் போடுறது அப்படிங்கிற விட ஏதாவது ஒரு வகையில் ஒரு வங்கிக்கு போகும் பொழுதோ அல்லது திரும்ப வரும் பொழுதோ அல்லது புதிய கணக்கு வந்து நீங்கள் வந்து புதிய கணக்கு ஆரம்பிக்கும் பொழுதோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து சின்ன சின்ன உதவிகள் அந்த நாளில் ஒரு சின்ன உதவி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். அந்த உதவி மனுஷ அப்படிங்கிறத விட தெருவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளுக்கு அல்லது தெரு நாய்களுக்கு செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பூச்சிக்கு அதாவது பூச்சி புழுக்களுக்கு கூட இறைவன் கடவுள் ஏதாவது ஒரு வகையில் தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆகாரம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. மனசில் நிலத்தில் வாழ்கிற நமக்கு மட்டுமில்லை, அதாவது நீரில் வாழ்கிற உயிரினங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் தான தர்மம் சம்பந்தப்பட்ட உணவு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்தால் கூட, அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட காலகாலத்தில் உணவு போய் சேருது அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலை தவிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த உதவி, இந்த உதவி தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க, உங்கள் கண் முன்னாடி உதவியோடு நிற்கிற பாக்கியவான்களுக்கு, உதவி கேட்டு நிற்கிற பாக்கியவான்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சாலே போதும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க தன்னிகரெல்லாம் வாழ்க்கையை இந்த தரணியில் பார்க்க முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானங்கள் செய்தால் நல்லது, பொதுவாகவே தர்மம் தலை காக்கும் தானம் உயிர் காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தானத்தில் வந்து அதாவது பல்வேறு விதமான தானங்கள் இருந்தால் கூட தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அன்னதானம் சிறந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்ய முடியும். அப்படி உணவு தானம் செய்யும் பொழுது அவர் வந்து பேராசையில் இருந்தால் கூட, அந்த உணவு வாங்குறவங்க வந்து பேராசையில் இருந்தால் கூட, அவங்க எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அந்த வயிற்றுக்கு அளவாகத்தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து அடுத்த நேரத்திற்கு உண்டான சாப்பாட்டையும் வாங்கி வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தித்தான் இந்த தானங்களில் சிறந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமாகவே இருந்தால் கூட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவுகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம் அப்படின்னா, மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவானாக வருகிறார். இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இரத்த தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இரத்த தானம் செய்வது, வருடம் ஒரு முறையோ இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையோ உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இரத்த தானம் மட்டுமல்லங்க, பொதுவாகவே இரத்த தானம் செய்வது மட்டும் அல்லாமல் இந்த இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பு செய்கிறது, இரத்த தானம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடு செய்கிறது, இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் கூட இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தானமாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தானத்திற்கு உண்டான தானங்களை கொடுக்கக்கூடிய தானமாக நிச்சயமாகவே அமையும். இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆடை ஆபரணங்கள்
அதாவது சாதாரணமான ஒரு உபகரணங்களை தானம் செய்யறது அப்படிங்கிறத விட அதிகபட்சமான ஆடம்பரமான உபகரணங்களை வந்து தானம் செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால, சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் தானம் செய்யலாங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அதுலேயும் சொர்ண தானம், தானங்களை வந்து சொர்ண தானம் அப்படிங்கிறது சிறப்பான தானமாக இருந்தால் கூட ரிஷப ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்யறது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு அதாவது கொஞ்ச நேரம் இரவல் கொடுப்பது கூட தவறுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தானம் செய்யறது அப்படிங்கிறத விட எதை எதை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எக்காரணத்தை கொண்டு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களோட உடம்புல போடக்கூடிய அங்கத்தில் போடக்கூடிய தங்கத்தை அடுத்தவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதே சமயம் அந்த தங்கத்தை வந்து உங்களுடைய உடம்புல அணியக்கூடிய தங்கத்தை வந்து ஏதாவது தெய்வ சன்னதியில் வந்து நாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறது அதிகபட்ச தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளை, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கழுத்து பிடிக்காமல் தங்க நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க தான தர்மங்களில் வந்து எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த காலில் அணியக்கூடிய சலங்கைகள் வாங்கி தரலாம், நடன நாட்டியத்திற்கு தேவையான ஒரு சில ஆடம்பர உடைகளை வாங்கி தரலாம். சாதாரண நாடகமாக இருந்தால் கூட அதில் விதவிதமான ஆடைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் வாங்கி தருவது, மேக்கப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசிக்கு அதாவது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவலில் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தானம் அல்லது தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வேல் உண்டு வினை இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு, அந்த ஆன்மீக பழமொழிக்கு ஏற்ப வேல் வாங்கி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த வேல் வந்து யாருக்காவது அதாவது ஆன்மீக பக்தர்களுக்கு சிறிய அளவிலான வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் அந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கு வீடு இருக்கும் இல்லையா, முச்சந்தி என்று சொல்லக்கூடிய மூன்று தெரு சந்திக்கக்கூடிய இடத்துல வீடு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியாக வேல் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமனுடைய வேல் அப்படிங்கிறத விட சூலாயுதம் சம்பந்தப்பட்ட வேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, பத்திரகாளி சம்பந்தப்பட்ட அந்த மூன்று வடிவம் கொண்ட வேல் வந்து வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வேல் வடிவ சம்பந்தப்பட்ட சின்னங்களை எங்கு பார்த்தாலும் நீங்கள் மனதார ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த வேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே தானிய வகைகள் தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தானியங்களை வந்து தானம் செய்கிறது, பூமிக்கு அடியில் விளைகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இந்த மாதிரியான அமைப்புகள், கருணைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளது, இந்த மாதிரியான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு சில பொருட்களை தானியங்களை உணவு பண்டங்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தானம் செய்யக்கூடிய நாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி வரக்கூடிய நாட்களில் தானம் செய்வது அதி உன்னதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். இரத்த தானம் செய்வது கூட விருச்சிக ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ கோயிலில் வந்து சுத்தப்படுத்துறது, குலதெய்வத்து கோயிலில் ஏதாவது ஒரு சிறு வேலையை நீங்கள் கையில் எடுத்து செய்கிறது, அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை பறித்து ஒரு சிறிய மாலையை ஒரு மாலை கட்டி அதை வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்வது கூட ஒரு வகையான தானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாத அதாவது தேவையில்லாத கருத்துக்களையோ அல்லது அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மதித்து இடையூறாக பேசுவதையோ வழக்கமாக வச்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வேகமாக செயல்படுறது அப்படிங்கிற விட விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு தானம் செய்யும் பொழுதும் அவசரமாக செய்யாமல், அதாவது தான சாஸ்திரமே சொல்லியிருக்குதுங்க, இருக்கிற தானத்தில் அதாவது தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை தான சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு பொருளை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு தானியத்தை தானம் செய்யும் பொழுதும் அந்த தானத்திற்கு முன்னாடி நிதானத்தை கையாள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட கோபுர வழிபாடு வச்சுக்கிறது, கோபுர நமஸ்காரம் வச்சுக்கிறது, கோபுர தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு இடையில் இந்த தான தர்மங்களை அதாவது தானிய தான தர்மங்களை செய்கிறது, வேல் வாங்கி
ஆன்மீக பக்தர்களுக்கு கொடுக்கறது, வேல் வாங்கி தானம் செய்யறது, வேல் வாங்கி வைத்து வழிபாடு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லது அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். இதே மாதிரியான தான தர்மங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தான தர்மங்களை வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் விளக்கப்பட்டு க்ஷேமங்களும் யோகங்களும் அதிகமாகக்கூடிய பாக்கியங்களும் விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த சூழலாக இருந்தாலும் வந்த வினையும் வல்வினையும் போக்கக்கூடிய இந்த வேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும், அந்த சூழலை சந்திக்க முடியும். அதற்கான யோகங்களை நீங்களே கண்டார காண்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குதா, நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நேர்த்தியான முன்னேற்றங்களை கீர்த்தியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தான தர்மங்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தால் கூட, அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருந்தால் கூட, அந்த முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வந்து எந்த ஒரு நேரம் அப்படிங்கிறத விட சதா காலமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினச்சி சின்ன சின்ன வழிபாடு வச்சுக்கிறது, சின்ன சின்ன நமஸ்காரம் வச்சுக்கிறது அல்லது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டாலே போதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அடியோடு விலக்கி வைக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேல் வழிபாட்டுக்கு மேலாக வேல் தானம் இதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வேல் வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இரத்த தானம் செய்யலாம். வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னா, வெகு சீக்கிரமே நீங்கள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கோ அல்லது அம்பாள் சன்னதிக்கோ வேல் வாங்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக வேல் வாங்கி தெய்வ சன்னதிக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்புகளையும் உன்னதங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விருச்சிக ராசிக்கு தான தர்ம விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.